இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு. And you're most welcome to the covenant of the day. And today is the 12th July 2024, Friday. Today have a revival healing service. வாங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பலப்படுத்துவார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை அவர் கட்டாயம் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. கெத்தீட்ரல் ஆலயத்தில் வந்து ஆராதனை இல்லை, லுத்தரன் மண்டபத்தில் ஆறு. ஏன்னா சர்ச் வந்து நவம்பர் 30th வந்து 100 இயர்ஸ் அனிவர்சரி. அதனால் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பெயிண்டிங்லாம், எலக்ட்ரிக் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பெயிண்டிங் வேலை நடக்கும். அதனால் சர்ச்சில் இல்லை, ஹாலில். வாங்க, கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். சரி, என்ன இன்னைக்கு உள்ள கவனன் வேர்ட் பார்ப்போமே. அது ஹீப்ரூ chapter 5 verse 14, எபிரேயர் 5:14. பட் சாலிட் ஃபுட் பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ ஆர் ஃபுல் ஆஃப் ஏஜ், தட் இஸ் தோஸ் ஹூ பை ரீசன்ஸ் ஆஃப் யூஸ் ஹவ் தியர் சென்ஸ் எக்ஸசைஸ் டு டிசர்ன் போத் குட் அண்ட் ஈவல். இந்த வாட்டி நான் தமிழில் வந்து புதிய மொழிபெயர்ப்பு நான் வாசிக்க போகிறேன். ஏன்னா இந்த வசனம் நீங்கள் வேணால் நான் இந்த புதிய மொழிபெயர்ப்பு தமிழில் மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். அதையும் பழைய நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, எப்பொழுது யூஸ் பண்ணுற அதையும் படித்து பாருங்களேன், எது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரியும். ஹீப்ரூ 6 verse, எபிரேயர் 5:14. ஹீப்ரூ chapter 5 verse 14, முதிர்ச்சி அடைந்தோருக்கு ஏற்ற திட உணவு அவர்கள் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கான ஆற்றலை பயன்படுத்த பயிற்சி பெறுவார்கள். நல்லா இருக்குல்ல, இந்த தமிழ் சுத்த தமிழ்னு சொல்லுவாங்க, சான்ஸ்கிரிட் வேர்டெல்லாம் கலக்காம. இதையே அந்த நம்ம எப்பொழுது யூஸ் பண்ணுறோம் அதில் படித்து பாருங்களேன், இது ரொம்ப தெளிவாக இருக்கும். என்ன சொல்கிறாரு, முதிர்ச்சி அடைந்தவர்கள் ஏற்ற திட உணவு என்றால் பெரியவங்க சாப்பிட்ற சாப்பாடு. அப்படின்னா கடவுளுடைய வசனம் விசுவாசத்திலே வளர்ந்தவர்கள் வந்து ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அந்த 13 வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த அது மேலே இருக்கிற அந்த 13 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பால் குடிக்கும் நிலையில் உள்ளவர்கள் எவரும் குழந்தையே நீதியை நெறிப்பற்றிய படிப்பினையில் அவர்கள் தேர்ச்சி அற்றவர். பால் குடிக்கிற குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்க வந்து திட பெரிய சாப்பாடெலாம் சாப்பிட முடியாது. அப்படின்னா வசனத்தின் ஆழங்கள், அதில் இருக்கிற நீதி நியாயம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அறியாது. ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைங்க. விசுவாசத்தை வைத்து அவர் பேசுகிறார், உன்னுடைய விசுவாசத்தின் ஆழத்தை வைத்து. இஸ் டாக்கிங் அபவுட் யுவர் த ஃபேத், த டெப்த் தட் யூ ஹேவ் இன் த ஃபேத் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஐ யூ லைக் எ சைல்ட், சின்ன பிள்ளை மாதிரி பால் குடிக்கிற ஒரு தன்மையில் இருக்கிறாயா உன் விசுவாச வாழ்க்கையில, அல்லது ஒரு பெரிய மனிதர்கள் போல இருக்கிற? அப்படின்னா விசுவாசத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே ஆழத்தின் உண்மைகளை அறிந்து பலப்பட்டு அறிந்திருக்கிற ஒரு திட மனிதன். அல்லேலூயா. சரீரப்புறமாக நீ பலசாலியாக இருப்பதல்ல, வசனத்தை அறிந்தவனாக. அப்போ வசனத்தை அறிஞ்சா எது சரி எது தவறு, எது நீதி எது நீதி இல்லை, எது உண்மை எது தப்பு, எது கர்த்தருக்கு பிரியமானது எது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கி அதுதானே பிரச்சனை, எல்லாம் தெரிந்தவர்களைப் போல சில சமயம் நாம் இருந்து விடுவோம். அதில் நம்மால் மாதிரி அடிக்கவே முடியாது, எல்லாம் எனக்கு தெரியும், கடைசியில் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஆமாம் தானே, அதைத்தான் இங்கே பவுல் சொல்கிறார், பால் குடிக்கிறவர்கள் வந்து வசனத்தின் உண்மைகளை அறிய முடியாது, அவங்க போலியான வாழ்க்கை தான். ஆனால் திட மனிதன் விசுவாசத்திலே ஆண்டவர் வார்த்தையிலே வளர்ந்து நிற்கிறவர்கள், அதன் உண்மைகளை ஏன்னோ அப்படியேப்பட்ட தன்மை உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். எது வசனத்தினுடைய ஆழம், அதில் இருக்கிற உண்மைகளை அறிந்தவர்களாக, அனுபவப்பட்டவர்களாக, அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்களாக நாம் மாற வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறது நல்லா கொஞ்சம் 4 மணி கூட வாசிச்சு நிதானம் தியானித்து பாருங்கள், கர்த்தர்களோடு பேசுவார். ஜெபிப்போம். நல்லாண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம், ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வளர்ந்தவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையிலே வளர்ந்தவர்களாக, அதனுடைய ஆழம் அகலம் உயரம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளத்தக்கக்கூடிய ஆவியானவரே, உம்முடைய வரத்தை உம்முடைய பலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க.
ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன். என் பிரதர் சிஸ்டர், அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசத்திலே ஆண்டுடைய வசனத்தை அறிகிற அறிவிலே நீ குழந்தையாக இருக்கிறாயா, ஒரு பெரிய மனிதனைப் போல இருக்கிறாயா, சோதித்துப்பாரு. காட் பிளெஸ் யூ, டேக் கேர்.